आहूय मनपाय विभूति कामैः आलोकलुप्त जगदांध्यमनुस्मरेयम् आलोहितांशुकमनाकुलहेति जालम् हैरण्यगर्भायमेध अविर्भुजं त्वाम्। 44வது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து. 43வது பத்தியத்தில் சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவன்னு வரதண்டத்தில் சுவாமி தேசிகன் பிரார்த்திச்சார். இப்படி இருக்குமே எனில் உன் அருகில் எனக்கு ஒரு வாசம், உன் மீது ஒரு குற்றமற்ற பக்தி, உன் அடியார் குழாங்களுடன் கூடியிருத்தல், இப்படிப்பட்டவைகள் நடக்குமேயானால், இப்படிப்பட்டது நடக்கும்படி நீ அருள் புரிவாயேயானால் வரதனே பகவன்னு, இந்த சம்சாரமே எனக்கு மோட்சம் மாதிரி தான், இந்த சம்சாரமே நான் மோட்சம் தான் சாதிச்சார். இப்போ எம்பெருமான் தேசிகனை பார்த்து கேட்குறதா வச்சுக்கலாம், என்ன சுவாமி இப்போ வந்து உனக்கு அபவர்க்கம் வேணுமா இல்லை இங்கேயே இருக்கிறன்னு கேட்குற மாதிரி நினச்சிக்கலாம், பாவிச்சுக்கலாம். அதுக்கு சுவாமி சொல்கிற பதில் மாதிரி இருக்குது, அங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் அதை பற்றி இல்லை, அனுஸ்மரேயம் உன்னையே நான் இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும்னு சாதிக்கிற மாதிரி இருக்குது. இட் டஸ் நாட் மேட்டர் வேர் எஸ்டே, எங்கே இருந்தாலும் நான் உன்னை நினைக்க வேண்டும் ரீதியில் இந்த பத்தியமான அமைஞ்சிருக்கு. அப்போ அனுஸ்மரேயம் எப்படிப்பட்டவன் நீன்னு சொல்கிறதுல ஸ்லேஷத்தை உபயோகிச்சிருக்கார், உன்னை நான் இடைவிடாது சிந்திக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், பக்தி பூர்வமாக்க பிரீத்தி பூர்வகமாக்க, இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. நீ எப்படிப்பட்டவன் சொல்லக்கூடிய விவரணத்தில் ஸ்லேஷம், ஸ்லேஷம்னா ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறது, ஒன்று பகவான் சாட்சாத்தை சொல்கிறது, இன்னொன்று அக்னி பகவானையும் சொல்கிற மாதிரி, அக்னியையும் அதனால் துதிக்கிற மாதிரி ஆறுது. நீ ஆகுயமானம் ஆலோகித அம்சுகம் அனாகுல ஹேதி ஜாலம் அப்புறம் ஆலோகலுப்த ஜெகதாந்தியம் இந்த நாலு, அப்புறம் ஹைரண்ய கர்ப்ப ஹயமேத அவிர்புஜம்னு அஞ்சு விசேஷங்கள் போடப்படுறார். இந்த அஞ்சு விசேஷங்கள் என்னன்றதை பார்க்கலாம், அந்த பிரதிபதார்த்தம் பார்க்கச்சே அதுலேயே நம்ம ரெண்டு பக்கமாகவும் அதை அண்மையம் பண்ணி பார்க்கலாம், ஒன்று வந்து பெருமாளுக்கு இன்னொன்று வந்து அக்னி தேவதைக்கு. ஸோ இதில் ஆப்ரேட்டிவ் இதில் வந்து ஆப்ரேட்டிவ் பார்ட்டின்னு பார்த்தா துவாம் அனுஸ்மரையம், துவாம்னா உன்னை, இரண்டாம் வேற்றுமை ஏகவச்சனம், தித்தியா பக்திக்கு ஏகவச்சனம், துவாம்னா உன்னை, அனுஸ்மரேயம்ன்றது விதிலிங்னு சொல்லுவோம், ஸ்மரேத் ஸ்மரேதாம் ஸ்மரேயுன்னு வச்சு ஸ்மரேயம், ஸ்மரேயம்னா நினைக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், அனுஸ்மரேயம்னு அணுன்றது உபசர்க்கம், அதை போட்டுனதுனால இடைவிடாது தொடர்ந்துன்னு அர்த்தம், தொடர்ந்து உன்னை நான் தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் தாத்பரியமானது. நீ எப்படிப்பட்டவன்னா அப்போ முதலேன்னு சொல்கிறார், அனபாஜ விபூதி காமைகி ஆகூயமானம், ஆகூயமானகன்னு சொன்னால் அழைக்கப்படுபவன் அர்த்தம், ஆகூயமானகன்றது ஹூய் ஆகூயத்தே ஆகூயமானக க்ஷாணச்பிரத்தியம் ஆகூயமானம் எல்லாமே துவாம்க்கு விசேஷனம், உன்னை நீ எப்படிப்பட்டவன் சொன்னால் அழைக்கப்படுபவனான உன்னை அப்படின்னு அர்த்தம். யாரால அனபாய விபூதி காமைகி, விபூதி காமக, காமகன்ற பதத்தை ஒரு இன்னொரு அர்த்தமுள்ள சொல்லுக்கு பின்னாடி போடுச்சு, அதை விரும்பவோன்னு அர்த்தம், அர்த்த காம பரக அப்படின்னா பார்த்துருக்கோம் நம்ம, மோக்ஷ காமக. அப்போ விபூதி காமகன்னு சொன்னால் ஏதோ செல்வத்தை விரும்புபவன், விபூதி காமைகின்னா திருத்தியா பகுவச்சனம், செல்வத்தை விரும்புபவர்களால் அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட செல்வம்னா அனபாய விபூதி, அபாய அப அய அய தாத்துக்கு நகருதல் செல்லுதல் அர்த்தம், அந்த தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்கிறோம், அப அயன விட்டு விலகுதல், அனபாயன ந அபாய விட்டு விலகாத, அதாவது அழிவற்ற, அழிவற்ற செல்வம் என்னன்னு கேட்டால் அது மோக்ஷம்தான். அப்போ மோக்ஷத்தை விரும்புபவர்களால் திருத்தியாய பக்தி பகுவச்சனம், ஆகூயமானம் அழைக்கப்படுபவன் சொன்னால் விடாது பிரார்த்திக்கப்படுபவன் அர்த்தம், இது ஒன்று. ஆலோகலுப்த ஜெகதாந்தியம் அப்படின்னா ஆலோகன்னு சொன்னால் கடாட்சம், எம்பெருமானுடைய கடைக்கன் பார்வை அல்லது எம்பெருமானுடைய அந்த திவ்ய கடாட்சமானது ஒருத்தர் மேலே விழுந்துருத்துன்னா அவருக்கு அஜானாதிகள்லாம் போயிடுறது. லுப்த ஜெகத்து ஆந்தியம், அந்தகன்னு சொன்னால் பிளைண்டு, ஆந்தியம்னு சொன்னால் அந்த அறிவின்மை அல்லது வெளிச்சமின்மை, ஜெகத்து ஆந்தியம் உலகுக்கே அறியாமையை உலகினுடைய அறியாமைன்னு வச்சுக்கலாம், லுப்த லுப்தனா காணாமல் போன அல்லது அழியப்பெற்ற. அப்போ லுப்த ஜெகதாந்தியம்னு சொன்னால்
அழிக்கப்பட்ட அந்த இருள், அக இருள் எப்படி ஆலோகங்களால், ஆலோகைகி கடாட்சங்களாலே அழியப்பெற்ற உலகினுடைய அறியாமையை உடையவன், இதுவும் துவாமுக்கு விசேஷனம் மாறுது. அப்படிப்பட்ட உன்னை ஆலோகித அம்சுகம், ஆலோகித அம்சுகம், அம்சுகம் சொன்னால் இது வந்து பீதாம்பர ட்ரெஸ், பீதாம்பரன்னு பேர், பீத்தமம்பரம் எஸ்எசகன் சொல்லுவார். அந்த மஞ்சள் ஆடை ஒரு சிகப்பு கலந்திருக்கா, லோஹித்தான்னு சொன்னாலே அது வந்து சிகப்பை குறிக்கிறது. ஆலோகித அம்சுகம், ஒரு பட்டு, ஒரு பட்டு பீதாம்பரத்தை போட்டுருக்கானா. ப்ளஸ் அனாகுல ஹேத்தி ஜாலம், ஆகுலன்னு சொன்னாலே ஒரு கலக்கம், ஒரு அஜிடேஷன். அனாகுலன்னா அமைதியோடு இருக்கிறது. ஹேத்தி ஜாலம், ஹேத்தினா வெப்பன், ஆயுதம். ஹேத்தீஷ ஷோடசாயுத சோதத்தில் அடிக்கடி வரும், ஹேத்திர் ஹேத்தீஸ்வரஸ்ய வகன் வரும். அப்போ ஹேத்தி ஜாலம்னா கூட்டம். அப்போ திருவாயுத கூட்டத்தை, ஆயுத சமூகத்தை உடையவன், அமைதியாக இருக்கக்கூடிய திருவாபரண அல்லது திருவாயுதங்களை, அல்லது திருவாயுதங்களை ஆவரணமாக வச்சுட்டுருக்கிறது. ஏன்னா எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாமல். அதற்கு மேலே கடைசியாக சொன்னார், ஹைரண்ய கர்ப்ப அயமேத அபிர்புஜம். ஹைரண்ய கர்ப்பனா பிரமன் செய்த, ஹிரண்ய கர்ப்பன்னு பிரம்மாவுக்கு பேர், ஹைரண்ய கர்ப்ப அப்படின்னா அவன் சம்பந்தப்பட்டது. இது வேள்விக்கு விசேஷனம். ஹயமேத, ஹயமேதன அஸ்வமேத யாகம். இந்த அஸ்வமேத யாகத்தை பிரமன் பிரம்மா பண்ணதுனால அதுக்கு ஹைரண்ய கர்ப்ப ஹயமேதன் ஆச்சு. ஹயமேத அஸ்வமேத எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அதில் ஹவிர் புஜம், புஜ்னா சாப்பிடுபவன், புஜம்னா சாப்பிடுபவனை, ஹவிர் புஜம் அந்த ஹவிஸை அமுது பண்ணினவனை, அமுது செய்தவனை அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட உன்னை அனுஸ்மரேயம், இடைவிடாது நான் சிந்திக்க வேண்டும். இப்போ ஒரு ஒரு பதங்களுக்கும் அக்னிபரமாகவும் அர்த்தம் பண்ணலாம். ஆகூயமானம் சொன்னால் ஹோமம் பண்ணச்சே அக்னியை வந்து கூப்பிடுறா, ஏன்னா அக்னி தான் மெசஞ்சர், நம்ம கொடுக்கக்கூடிய ஹவிஸை அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஹவிஸ் அக்னி. அதனால் அக்னேய ஸ்வாகான்னு அடிக்கடி அக்னியை நம்ம கூப்பிடுறோம் ஹோமம் பண்ணச்சே. இன்னொன்று மோட்சத்தை, மோட்சத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய செல்வம், பொதுவாக செல்வத்தை விரும்புகிறவா அக்னி நிறைய, அக்னி நிறைய வழிபடணும். அக்னி சம்பந்தப்பட்ட அதான் ஹோமாதிகள்லாம் பண்ணணும். அதனால் அங்கே அனபாய விபூதி காமகின்னு சொல்லிச்சு நிறைந்த செல்வங்கள் வேண்டது வேணுன்றவா அக்னியை ஆகுதி, அதாவது ஆயுஷனே இருக்கணும். அப்புறம் ஆலோகலுப்த ஜெகதாந்தியம், ஆலோகம்னா அந்த வெளிச்சம், அக்னி அந்த வெளிச்சத்தோடு வர்றதுனால அக்னி நன்னா வந்துடுத்துனா இருட்டு இருக்காது. அப்போ அழிக்கப்பட்ட இருட்டை உடையவன்னு அக்னிக்கும் அது போகிறது. ஆலோகித அம்சுகம்னா சிவந்த கிரணங்கள் வந்துட்டல, அம்சுகம்னா அம்சுனாலே கிரணங்கள், அம்சுமாலி அம்சுமான்லாம் சூரியனுக்கு பெயர். ஆலோகித்தனா அந்த சிகப்பு, அந்த அந்த அப்படிப்பட்ட கிரணங்களை உடையவன். அனாகுல ஹேதிஜாலம், அனாகுலன்னு சொல்லிச்சு ஆக்குலனை கலங்கிய, அனாகுலன்னா புகையினால் கலங்காத அல்லது மூடப்படாத, ஹீதி ஜாலம் சொன்னால் அந்த ஜுவாலைகளை உடையவன். அக்னி என்ன குவிந்து விட்டு எரிச்சு நல்லா பிரகாசமாக புகையால் சூழப்படாமல் எரியறது, அப்படிப்பட்ட அக்னி. ஹைரண்ய கர்ப்ப ஹயமேத ஹபிர்புஜம் சொன்னான். அந்த இந்த இடத்துல வந்து நிச்சயமாக பெருமாளுக்கு தான் அது போய் சேரும். ஏன்னா அந்த பெருமன் பண்ண வேள்வியில் பெருமன் சாட்சாத்தாக வந்து பண்ணான். ஆனால் பொதுவாக அர்த்தம் பண்ணச்சு வேள்வியில் ஹவிஸை கொண்டு போகிறது அக்னி பகவான். அதனால் அப்படி பொதுவாக பகைச்சு அக்னி பகவானுக்கு அந்த அர்த்தம் அன்மயம் பண்ணலாம். இது ரெண்டாம் பட்சம்தான், சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக. ஆனால் முக்கியமாக இந்த பத்தியத்தில் அப்படிப்பட்ட வரதனே உன்னை நான் அனுஸ்மரையும், எப்பொழுதும் இடைவிடாத சிந்திக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். அனபாய விபூதி காமைகி ஆகூயமானம் ஆலோகலுப்த ஜெகதாந்தியம் ஆலோகித அம்சுகம் அனாகுல ஹேதிஜாலம் ஹைரண்ய கர்ப்ப ஹயமேத அவிர்புஜம் துவாம் அனுஸ்மரேயம். அனபாய விபூதி காமைகி, அழிவற்ற அழியாத செல்வத்தை விரும்புபவர்களால் ஆகூயமானம், அழைக்கப்படுபவனாக இருக்கக்கூடிய நீ, பிரார்த்திக்கப்படுபவனாக இருக்கக்கூடிய நீ, அதாவது மோட்ச முமுட்சுக்கள் துதிப்பவனாக இருக்கக்கூடிய நீ, ஆலோகலுப்த ஜெகதாந்தியம் உன்னுடைய கடாட்சங்களால் போக்கடிக்கப்பட்ட ஜெகத்தினுடைய அஜானத்தை உடையவன் அர்த்தம், அதாவது ஜெகத்தினுடைய அஜானம் உன்னுடைய கடாட்சங்களால் போகிறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவனை ஆலோகித அம்சுகம் சொன்னா அந்த ஒரு சிகப்பு, அது அந்த டிஞ்ச், அது கலந்த அந்த மஞ்சள் ஆடையை உடையவனை. அனாகுல ஹேதிஜாலம், அமைதியாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை உடையவனை. ஹைரண்ய கர்ப்ப அயமேத அவிர்புஜம், பிரம்மா பண்ணின அந்த அஸ்வமேத வேள்வியில் தானே வந்து அந்த ஹவிசை உண்டவனை. துவாம், இப்படிப்பட்ட உன்னை அனுஸ்மரேயம், எப்பொழுதும் நான் இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருக்க வேணும்னு சாதிக்கிறார் இந்த 44வது பத்தியத்தில்.